இன்னும் சொல்லுவோம், தேவேந்திரோட வேளாளரை பொறுத்த மட்டும் இவர்கள் நிலபுரனுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாங்க. பல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொல்காப்பியத்தினுடைய முறைப்படி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐந்து வகையான நிலங்களில் வாழக்கூடிய மக்களை மருதனத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த மக்கள் தேவேந்திரோட மக்கள். தமிழகத்தில் வந்து அரசு என்ற ஒன்று உருவானதே வந்து தேவேந்திரோட மக்கள் மத்தியில் தான் உருவாச்சு. ஆனால் இந்த மக்கள் வந்து அந்தந்த பகுதியில் வந்து வெட்லேண்ட் ஃபார்மர்ஸ். இவர்களுடைய அதிகமான ஜனத்தொகை எங்கே இருக்குன்னா தாமிரவரனுடைய படுகை, வைகை, காவிரி, பாலாறு, அமராவதி, இப்படி தான். இன்னும் சொல்லப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், தேவேந்திரோட வேளாளர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டிலையும் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறார். இந்த குடும்பர்ங்கிறது இதனுடைய மேஜர் செக்ஷனாக இருக்குது. இப்போ பீகார் போனேன், நிதிஷ்குமார் வந்து இந்த இதே சமுதாயத்தை சேர்ந்தவர், பட்டேல் வந்து கர்திக் பட்டேல் அந்த சமுதாயம் வந்து இந்த சமுதாயத்தோடு. ஸோ இது வந்து இது பேன் இந்தியா, இந்தியா முழுவதுக்கும் பரவி கிடக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. ஸோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தேவேந்திர வேளாளர் இல்லை, இந்த குடும்பர் என்று அழைக்கப்பட்ட ஏழு செக்ஷனில் குடும்பர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பேர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரியாக அழைக்கிறாங்க. இங்கே குடும்பர், பீகார் போனால் குருமி, உத்தரப்பிரதேசம் குருமி, சத்தீஸ்கரில் குருமி என்று இதுபோல் பல பேர்கள் இந்த சமுதாயம் அழைக்கப்படுகிறது. இப்போது இந்த தேவேந்திர வேளாளர்கள் குஜராத்தில் ஃபார்வர்டு கம்யூனிட்டி, பீகாரில் பேக்வர்டு கம்யூனிட்டி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் எஸ்ஐ கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து முதல்ல எஸ்ஐ பட்டியலிருந்து இந்த சமுதாயத்தை எடுக்கணும், தவறுதலாக ஆங்கிலேயருடைய காலத்தில் இதை கொண்டு போய் எங்களுடைய எதிர்ப்புக்கு மீறி சேர்த்துட்டாங்க. இந்த எஸ்ஐ பட்டியலில் சேர்த்த காரணத்தினால தான் இந்த சமுதாயத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள், இழிவுகள் வந்தது. இடஒதுக்கீடு என்ற பெயரில் இந்த சமுதாயம் மிகப்பெரிய மனித உரிமைகளுக்கு ஆளாச்சு. அதனால தான் இடஒதுக்கீடும் வரல, ஆனால் மாறாக வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து பின்னடைவுகள் மட்டும்தான் வந்தது. அதனால்தான் வந்து இப்பொழுதும் வலுவான குரல், நாங்கள் இடஒதுக்கீடை பற்றி அப்புறம் பேசுகிறோம் ஐயா, முதல்ல இந்த சமுதாயத்துக்கு விடுதலை, எப்படி சுதந்திரம், இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும்னு சொன்னோமோ, ஆனால் எங்களுடைய சுதந்திரம் என்பது பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேறுவது தான் அடங்கியிருக்கிறது. எங்களுடைய மக்கள் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்வதற்கும் அவர்கள் முன்னேறுவதற்கும் அவர் வழியை தேடிக்கொள்வார்கள். அதனால் தான் இந்த பட்டியலிருந்து வெளியே அனுப்பினாலே போதுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. தப்பா சேர்த்துட்டாங்கிறதா முக்கியம், அதனால இழப்புகள் அதிகம், பாதிப்புகள் அதிகம். இந்த சமுதாயம் அந்த எஸ்ஐ பட்டியல சேர்த்ததுனால எந்த விதமான பெருமிதத்தையும் அடையல. இங்கொன்றும் அங்கொன்றும் சில பேர் டாக்டர்களாக, வழக்கறிஞர்களாக, அல்லது வந்து என்ஜினியர்களாக, சில அரசு ஊழியர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்களாக இருந்திருக்கலாம். தவிர அது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு வழிகாட்டவில்லை, அது உதவவில்லை. பத்து பேர், அது நாலு பேர் எம்எல்ஏ ஆகிருக்கலாம், அந்த எம்எல்ஏவே ரெண்டு பேர் எம்பி ஆகிருக்கலாம், அந்த எம்பியே இந்த சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவோ, அது இந்த எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இந்த சமுதாயத்தினுடைய மேன்மைக்கு பாடுபடக்கூடியவர்களாகவே இல்லை. அவங்க எல்லா கட்சி மற்ற கட்சியினுடைய அடிமைகளாக போயிட்டாங்க, அப்படி தான் போக முடியும். அதனால் இந்த சமுதாயத்துக்கு வந்து விடிவு காலம், சுதந்திரம் வரணும்னா பட்டியலிருந்து வெளியே போகிறது தான்ங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கருத்தாக இப்பொழுது உருவாகிருக்கு.